கை தட்டினதுலேயே தெரிஞ்சிச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, உண்மையாகவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லாருடைய ஸ்பீச்சும் கேட்டு எங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மழையும் தாண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சுதன் அவர்களுக்கும் அப்புறம் டார்லிங் சினீஷ் அவர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சினீஷும் நானும் நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவர் ஒரு வாட்டி ஃபோனில் சொன்னார், அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நீங்கள் கேளுங்க அப்படின்னு. சரி, நான் டேரக்டராக தான் வந்து சொல்ல போகிறேன்னு பார்த்தா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் என்னுடைய அசிஸ்டண்ட்டோடைய கதை அப்படின்னாரு. அவர் நினச்சிருந்தா அந்த கதையை எனக்கு கூட நானே பண்ணுறேன் அப்படின்னு நான் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டரி அவர் டேரக்டராக்கி அவர் ப்ரொடியூசர் ஆகி இன்றைக்கி இந்த பார்க்கிங்கிற படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சினீஷ் டாலிங் எங்கே இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராம், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த படம் இவர் எப்படி பண்ணுவார், இந்த ஸ்கேலில் இருக்குது அந்த ஸ்கேலில் இருக்குது அப்படிலாம் இல்லை. இந்த படம் நான் பண்ணல அப்படின்னா நான் இந்த இடத்துல வேறு யாரோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நாளைக்கு இந்த படம் ஒருவேளை நல்லா வந்து மக்கள் நல்லா வரவேற்பு கொடுத்து ஹிட்டாக இருந்ததுன்னா அங்கே பார்த்து அங்கே பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஒரு படம் ஜெயிக்கிறது தோக்குறது மக்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு நல்ல படத்தை நான் விட்டுருந்தேன்னா என்னையே கண்ணாடியில் நான் வந்து நீ விட்டுட்டாடா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த கதையை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த கதையில் வந்து எல்லாருமே சொன்னாங்க. முதல்ல மேடையில் வந்து பாராட்டிய எல்லா இயக்குநர்களுக்கும் ரொம்ப நன்றி. தன்னுடைய படம் மாதிரி நினச்சி அவர் நண்பருக்காகவும் படத்து மேலே இருக்கிற ஒரு 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 நம்பி ஒரு நம்பிக்கை அப்புறம் எங்கள் எல்லார் மேலேயும் இருக்கிற ஒரு அன்புனால் எங்கள் எல்லாரையும் வந்து பாராட்டிய எல்லா இயக்குநர்கள், லோகேஷ் அண்ணாலேருந்து இங்கே எல்லாருமே, சாரி பேர் ஒரு ஒருத்தராக சொல்லலை, சாரி மன்னிச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ரிவ்யூ, ஒரு ஃபீட்பேக் தான் எங்களால் இன்றைக்கி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச முடியுது. உண்மையாகவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு மனசார சொல்ல முடியுது. ஸோ இந்த கேரக்டர் பற்றி சொல்லணும். கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற ஒரு செகண்ட் இருக்கேன். ஓகே, ஸோ இந்த கேரக்டர் என்னென்னா, எனக்கு நெகட்டிவ் ஷேட், எனக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. ஏன் அப்படின்னா, எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வில்லத்தனம் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வில்லத்தனம் இருக்கும். அந்த வில்லத்தனத்துக்கு ஹீரோயிசம் ஊட்டி என்னோடய கேரக்டராக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், அப்படி தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த கேரக்டரைசேஷன், அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வில்லத்தனத்தை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, ரசிச்சிருக்காங்க. அபூர்வ ராகங்களில் ரஜினி சார்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கமல் சார் பல படங்கள் சொல்லலாம், அப்புறம் விஜய் சாருடைய பிரியமுடன், அஜித் சாருடைய வாலி, இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் கிளாப் தட்டாங்க, மக்கள் ரசித்தாங்க. அது ஏன் அப்படின்னா அதில் உண்மை இருக்குது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஈகோ இருக்கும், ஒரு சின்ன வில்லத்தனம் இருக்கும். அது எப்படி வெளிப்படுது, அது எந்த நேரத்தில் எவ்வளோ அளவுக்கு வெளிப்படுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ அந்த வில்லத்தனத்தை வந்து எனக்குள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தனால தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட், எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து ஆரம்பித்து இந்துஜா, பிரார்த்தனா, இளவரசு சார், அப்புறம் ரமா மேடம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். நான் ஒரு அரையிற மாதிரி ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஷார்ட் எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கல்ல, பற்றாது இல்லை அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா கேட்டிருந்தா நான் கான்ஷியஸ் ஆகிருப்பேன். நான் கான்ஷியஸ் ஆகியிருந்தால் உண்மையாகவே படாதது கூட பட்டிருக்கும். அப்படி பக்கத்து எதிரில் நின்று நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட மைண்டை ரீட் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எம்எஸ் பாஸ்கர் சார். ஸோ அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அப்புறம் இந்துஜா, ரொம்ப கைண்டாக நிறைய வேர்ட்ஸ் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட பொறுமையாக பார்த்து நிதானமாக நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் கரியரில் இந்த படம் ஒரு பேசக்கூடிய படமாக டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாம் சிஎஸ் ப்ரோ, இஸ்பேட் ராஜாவுக்கு அப்புறம் அவரோட மியூசிக்கில் ரெண்டாவது படம் கில்லர் பிஜிஎம்ஸ் கொடுத்துருக்காரு. பாடல்கள் படத்தில் இல்லை, அவருக்கும் வருத்தம், எனக்கும் கொஞ்சம் அதில் வருத்தம். நிறைய பாடல்கள் இல்லை, பட் அது எல்லாத்தையுமே வந்து பிஜிஎம்மில் வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ சாம் பிரதர். அண்ட் எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் பிரதர், அவருக்கும் நன்றி. காஸ்டியூம் டிசைனர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லா டெக்னீஷியனுக்கும், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, உண்மையாகவே கான்ஃபிடென்ட்டாக ஜென்யூனாகவே ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரும். மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ தியேட்டரில் படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. நன்றி, வணக்கம். ஆஃப்டர் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்க்கிங் படத்துக்காக இந்த ஈவெண்ட்ல அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்கள் எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் அண்ட் எல்லாரோட மனசுலேயும் வந்து ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட டைரக்டர் ராம்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம், தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எழுதுனதுக்கு. பார்க்கிங்னு டைட்டில், பட் இது வந்து இது பார்க்கிங் பற்றி மட்டும் கிடையாது. இது அஃப்கோர்ஸ் வந்து பார்க்கிங்ன்ற ஒரு பேஸ் எலிமெண்ட்டாக இருந்தாலும் இதை பார்க்கிங்கை வச்சு அவர் கிரியேட் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், அது வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், ஹரிஷ் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், என்னுடைய இது ரமா மேம், இது பிரார்த்தனா, அது எங்களது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சார், ராகுல் மணி, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு அயன் கடைக்காரரோட கேரக்டர் வரைக்கும் எல்லாரோட கேரக்டரோட டெப்த்தோ வந்து உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகும். அண்ட் இது இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நான் அவங்களோட டீமில் வந்து பேசிகிட்டு இருந்தேன். சுதான் அவங்கக்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி தான் நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இந்த படம் ஃபுல்லாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக பண்ணணும், ஸோ எனக்கு நீங்கள் இப்போது பண்ணுவீங்களா இல்லையான்ற ஒரு தெரியல அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த ஹெசிடேஷன் இருக்குது. பிகாஸ் இப்போ தான் அந்த மாதிரி படம் பண்ணணும் போது எனக்கு ஒரு ஆக்டராக வந்து திருப்பியும் அதே மாதிரின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும் போது எனக்கே வந்து ஒரு கொஞ்சம் போரிங்காக அவுட் ஆஃப் ஜோனாக இருந்துச்சு. அண்ட் அவங்க சொன்னாங்க பரவாயில்ல, நீங்கள் ஸ்டோரி ஃபஸ்ட்டு கேளுங்க, கண்டென்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் வந்து கதை சொன்னாங்க. சொல்லி முடிக்கும் போது நான் வந்து ஓகே ப்ரெக்னென்ட், அது அதை எடுத்து அப்படியே ஓர வச்சுட்டு ராம் சூப்பர், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் வந்து என்னோடய கெரியரில் வந்து ஒரு டைமும் வந்து ஒரு பாயிண்டில் வந்து பிரேவான டிசிஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நான் ஒரு பெரிய பிரேவான டிசிஷன் நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் இட், பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இது ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒன் ஆர் த அதர் வேல வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அண்ட் அது வந்து அவங்க ஆடியன்ஸாக கனெக்ட் ஆகுன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலிஸாக வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் ஹரிஷ் அவங்களோட அந்த ஈகோ ஃபைட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உமனோட பெர்ஸ்பெக்டிவ்லையும், பிகாஸ் உமன் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஹிடன் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட அந்த எமோஷ்னல் ரைடை வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. மேபி வீட்லேயே அவங்களே வந்து அந்த வீட்டு ஆம்பளைங்களே வந்து சம்டைம்ஸ் வந்து அதை கண்டுக்காமல் அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லெட் இட் பி மீ, ரமா அம்மாவாக இருக்கட்டும், பிரார்த்தனா அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாரோட அந்த உமன் பெர்ஸ்பெக்டிவ் சைட்லேருந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ உமன் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஹிடன் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தேங்க்ஸ் டு யூ ராம் ஃபார் தட்.